தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா 300 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. 3000 ஆபாச வீடியோக்கள் போலீசிடம் சிக்கி உள்ளதாக கர்நாடகாவில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இந்த விவகாரம் பற்றி கர்நாடக மாநில போலீசின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா, அவரது தந்தை HD ரேவண்ணா மீது இதுவரை 3 பெண்கள் பாலியல் புகார் கொடுத்துள்ளனர். ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ஆகியோருக்கு எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டனர். பிரஜ்வல் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார். இதனிடையே ரேவண்ணா வீட்டில் வேலை பார்த்த தனது தாயை கடத்தியதாக ராஜு என்பவர் போலீசில் புகார் செய்தார். இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படலாம் என அஞ்சிய ரேவண்ணா முன்ஜாமீன் வழங்க கோரி பெங்களூரு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவை பெங்களூரு கோர்ட் நிராகரித்தது. இதனையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையை துவங்கினர். பெங்களூரு பத்மநாப நகரில் உள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடா இல்லத்தில் ரேவண்ணா பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அப்பா தேவகவுடா முன்னாள் பிரதமர் என்பதால் போலீசார் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள் என நினைத்து ரேவண்ணா பதுங்கியிருந்தார். தேவகவுடா வீட்டில் ரேவண்ணா இருப்பதை உறுதி செய்த போலீசார் இன்று மாலை அதிரடியாக வீட்டுக்குள் நுழைந்து கைது செய்தனர். ரேவண்ணாவை போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனைகள் செய்தனர். பெங்களூருவில் உள்ள SIT அலுவலகத்தில் ரேவண்ணாவிடம் விசாரணை நடக்கிறது. நாளை அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரேவண்ணா கைது பற்றி போலீசார் கூறியதாவது, ரேவண்ணாவின் பண்ணை வீட்டில் ராஜு என்பவரும் அவரது தாயும் 5 ஆண்டுகள் வேலை பார்த்தனர். இடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் 3 வருடத்துக்கு முன் இருவரும் வேலையை விட்டு விட்டனர். தனக்கு எதிராக அந்த பெண் போலீசில் வாக்குமூலம் அளிக்கக்கூடும் என ரேவண்ணா அஞ்சினார். அதனால் ரேவண்ணாவின் உறவினர் சதீஷ் அந்த பெண்ணை கடந்த 29ஆம் தேதி கடத்திச் சென்றார். ரேவண்ணாவுக்கு நெருக்கமான ராஜசேகர் என்பவரின் பண்ணை வீட்டில் அந்த பெண்ணை அடைத்து வைத்தனர். அந்த பெண்ணின் மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் விசாரணை நடத்தினோம். பண்ணை வீட்டில் அதிரடியாக நுழைந்து பெண்ணை மீட்டோம் என போலீசார் கூறினர். ரேவண்ணா ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை கொண்டவர். தேவகவுடா வீட்டுக்குள் மாலை 6:30 மணிக்கு போலீசார் சென்றனர். ரேவண்ணா இருந்த அறைக்கதவை போலீசார் தட்டினர். சிறிது நேரம் காத்திருக்கும்படி ரேவண்ணா சொன்னார். 6:50 மணிக்கு அவர் கதவை திறந்தார். அதன் பிறகே போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஜோதிடரின் ஆலோசனைப்படியே ரேவண்ணா 6:50 மணிக்கு கைதானதாக பெங்களூரு வட்டாரங்கள் கூறினர்.